சமீபத்தில் வெளிவந்த லோகேஷ் கனகராஜ் இயக்கி கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படம் RRR KGF அப்படின்ற இந்த படங்களுக்கு இணையாக பேன் இண்டியா மூவியாக உருவெடுத்துட்டு இருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் எல்லாருக்குமே நல்ல வரவேற்பும் இருக்கு. இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி துப்பாக்கி வெடிக்கிற சீனும் அடி விழுற சீனும் ரொம்ப கச்சிதமாக எடுத்திருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை கேட்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த பாட்டு நிறைய பேர் யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2K கிட்ஸ் தான் இந்த பாட்டு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை, 90s கிட்ஸ்க்கு இந்த பாட்டு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் இந்த பாட்டை திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாங்க இசையமைச்ச இசையமைப்பாளர் தற்போது உயிரோடு இல்லை, இவர் பேர் ஆதித்யன். இவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே மாரடைப்பால் இறந்துட்டார். இந்த படம் வந்து அசுரன். இந்த அசுரன் படத்தில் தான் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லை, நவரசன் நாயகன் கார்த்திக் நடித்த அமரன் சொல்லிட்டு ஒரு படத்துக்கும் இவர் தான் இசையமைச்சார். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதுக்கப்புறம் நடிகர் நெப்போலியன் நடித்த சிவல பேர் பாண்டியன்ற ஒரு மெகா ஹிட் படத்துக்கும் இவர் தான் இசையமைச்சார். இந்த படத்துலையும் எல்லா பாட்டுமே ஹிட்டு. இந்த மாதிரி பல படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காரு. இந்த பாட்டு மூலிமா இவரை திரும்பவும் ஞாபகப்படுத்திய அல்லது இவரை இந்த உலகுக்கு மறுபடியும் அறிமுகப்படுத்திய லோகேஷ் கனகராஜுக்கு மிக மிக பெரிய நன்றிகள்.